திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா ஜமீன் சிங்கப்பட்டி கிராமத்தில் உயர்திருட்டி என முருகதாஸ் தீர்த்தபதி மகாராஜா அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சி ஊரடங்கினை முன்னிட்டு அரண்மனையில் வைத்து சமூக இடைவெளியினை கடைபிடித்து நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உள்ளூர் மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை சிங்கம்பட்டி இளையராஜா டிஎன்எஸ் எம் சங்கராஜ் மஜன் தீர்த்தபதி ராஜா அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் நிறுவன தலைவர் சங்கிலி மாரி பாண்டியன், சென்னை தொழிலதிபர் பிராஞ்சேரி எஸ் எஸ் செந்தில், மாநில பொதுச் செயலாளர் நடராஜ் தேவர், மாநில பொருளாளர் வி சி சேகர், இளைஞரணி செயலாளர் கலை சேகர், மாணவரணி செயலாளர் பிரபு, இளைஞரணி தலைவர் கீமா முருகன், ஜமீன் சிங்கம்பட்டி கார்த்திக் டிஃபன் சென்டர் முருகன், சட்டநாதன், தங்கராஜ் பாண்டியன், சாய்ராம் மற்றும் டிஎன்எஸ் முருகதாஸ் தீர்த்தபதி மகாராஜா நற்பணி மன்றம் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். சிங்கம்பட்டியில் முடிசூட்டிய மன்னர், கடைசி இந்தியாவில் கடைசி முடிசூட்டிய மன்னர் தீர்த்தபதி மகாராஜா அவர்களின் முதலாண்டு நினைவஞ்சலி ஊர் மக்கள் சார்பாக அவருக்கு மரியாதை மலர் தூவி வழங்கப்பட்டது. மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக அரசுக்கு, தமிழக முதல்வர் அமைச்சர் அவர்களுக்கு, எங்களுக்கு ராஜா அவர்கள் மணிமண்டல் கட்டித் தர வேண்டும் தமிழோடு கேட்டுக்கொள்கிறோம். தென் மாவட்டத்தில் வந்து முடிசூட்டிய மன்னர் அவர் தான். காமராஜர் தன்னைக்கு காவல் காவலர் அவர் தான். ஆரிய மாவட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவரை வணங்கிவிட்டு செல்வார்கள். மழை பொழியும் இந்த தென்மாவட்ட பூமியில் வந்து அவருக்கு மணிமணி கட்டித்தர வந்து தமிழ்நாடு கேட்டுக்கிறோம். அரசுக்கு நாங்கள் இதுக்கு முடி நாங்கள் வந்து அறிக்கை நாங்கள் கோரிக்கை கொடுத்துருக்கோம். அரசு கண்டிப்பாக ஆட்சி திமுக ஆட்சி வந்த உடனே நாங்கள் ராஜாவுக்கு முக்கிய மரியாதை செலுத்தப்படும் உறுதி வச்சுருக்காங்க. அதை மீண்டும் எங்கள் வலியுறுத்தி எங்களுக்கு ராஜாவுக்கு மணிமண்டல் கட்டித்தர வந்து தமிழ்நாடு கேட்டுக்கொள்கிறோம். பேர் மாரி பாண்டியன், தேவர் மக்கள் இயக்கம், தீர்த்தபதி நற்பணி மன்றம்.